உலகெங்கு வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, புலம்பெயர்ந்த அன்பு தமிழ் உறவுகளே, உங்களை NBC செய்தி மடலில் வார வாரம் சந்திப்பதில் எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சி. பைபிளின் துணை கொண்டு விடை தேடும் இந்த அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியில் நீங்கள் யாவரும் தொடர்ந்து கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லைகளை கடந்து, மலைகளை கடந்து, தேசங்களை கடந்து இந்த NBC செய்தி மடல் வெற்றி தமிழ் நிகழ்ச்சி சென்றடைந்திருக்கிறது என்றால் அது இறைவனுடைய கொடைதான். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளிலும் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பழைய ஏற்பாட்டில் ஏபோத் கயிறை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நேயர்கள் சார்பாக சில கேள்விகளை முன்வைக்கிறேன். இந்த கயிறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. அதாவது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை கையாளுகிற ஆசாரியர்கள், லேவியர்கள், அவர்களுக்கான உடைகள், குறிப்பாக ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் அதாவது த சீஃப் பிரீஸ்ட், அவர்களுக்கு உடைகள் கொடுக்கப்பட்டது. அந்த உடைகள் வினோதமாக இருந்தது. அன்றைய உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு உடையை அணியவில்லை. அத்தனை வண்ணங்கள் நிறைந்ததாக இருந்தது. அந்த ஆசாரியன் உடுக்கும் உடையில பல பகுதிகள் இருந்தது. ஒன்று மார்பின் மீது போடுகிற பதக்கம், அது 12 ரத்தன கற்களால் ஆனது. 12 வகையான கற்கள். ஒவ்வொரு கல்லும் இஸ்ரவேலர்களுடைய 12 குடும்ப தலைவர்கள், எந்த கோத்திரம் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டது, அடையாளமாக எழுதப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஆசாரியனுடைய இடது பக்கமாக ஆரம்பித்து வலது பக்கமாக போடுற மாதிரி ஒரு கயிறை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த கயிற்றைத்தான் ஏபோத் என்று அழைக்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குது. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. ஆனால் பைபிள் எடுத்து படித்தால் பரிசுத்த ஆசாரியனுடைய உடையிலுள்ள அநேக உருப்படியான பொருட்களில் இந்த ஏபோத்தும் ஒன்றாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஏபோத்தினுடைய முடிப்போடுகிற இடத்துல, இந்த ரெண்டு நூலை ஒன்றா சேர்க்குற இடத்துல இரண்டு கற்கள், வினோதமான கற்கள் இருந்ததுதான். அதை வந்து யூரியம் தும்மிம் என்று அழைக்கிறாங்க. இந்த கற்கள் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் லைட்டு மாதிரி எஸ்ஆர் நோ சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் முடிவெடுக்க வேண்டுமானால் அந்த கற்கள் ஜொலிக்கும். அதை வச்சு போகலாமா, போகக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, அந்த லைட் வந்து எமிட் பண்ணுதான். ஒரு சிக்னல் மாதிரி, ஒரு சிக்னல் மாதிரி, அந்த மாதிரி கூட இருந்திருக்குது. இந்த கருத்துக்களை எல்லாம் யாத்திரையாகவும் 28 அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 2 வசனம், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாக இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆக ஆரோன் உடுத்தியிருந்த அந்த உடைக்கு அது பரிசுத்த உடை என்று அழைக்கப்படுது. இப்போ நம்ம எவ்வளோ உடைகளை போடுறோம், நடிகர்கள் எவ்வளோ உடைகளை மாற்றுகிறார்கள், போடுகிறார்கள், வித்தியாசமான உடைகளை எல்லாம் மனிதர்களுடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய வேலை செய்வதற்கான இடத்துல அவர்களுடைய உடைகளை பரிசுத்த உடைகள், ஹோலி அட்டையர்மெண்ட் என்று அழைக்கிறார். இந்த 28 அதிகாரத்தில் இந்த ஏபோத்தை பற்றி கேட்டீங்க இல்லையா, 6 வசனம் பாருங்கள், ஏபோத்தை பொன்னினாலும் இள நூலினாலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முளைகளும் சேர்க்கப்பட வேண்டும். பின்னும் நீ 2 கோமேத கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். லேவியராகமும் 8 வசனம், அவனுக்கு மார்பதகத்தை அணித்து மார்பதகத்தில ஊரீம் தும்மீம் என்பவைகளையும் வைத்து. இந்த இடத்துல இந்த ஊரீம் தும்மீம், இந்த ஊரீம் என்பதற்கு லைட் அர்த்தம், வெளிச்சம், வெளிச்சம். தும்மீம் என்பதற்கு சரி அல்லது இல்லை என்பது அர்த்தம். அதாவது அந்த ரெண்டு கற்களும் பேசுகிற கற்களை போல ஒரு சமிகையை கொடுத்தது. எஸ் ஆர் நோ, 0 or 1 அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பைனரி. அத மாதிரி இஸ்ரவேலர்களுக்கு கடவுள் கொடுக்கும் பதிலாக அந்த ஏபோத் நூலினுடைய எண்ல 2 கற்கள் இருந்து
ஒன்று வெளிச்சத்தின் வழியாக, இன்னொன்று அது சரியாக செய்யப்பட்டது என்பதை காண்பிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. இது வந்து இஸ்ரவேலர்கள் மத்தியில பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்து வரைக்கும் அது தொடர்ந்திருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 70வது ஆண்டு வரைக்கும் கூட ஆசாரியர்கள் இதை உடுத்தியிருந்தாங்க. ஆனால் எருசலேம் நகரமும் யூதர்களும் அவருடைய சொந்த ஜென்ம தேசத்தை விட்டு அழிக்கப்பட்ட போது, அதாவது ரோம பேரரசனாகிய தீத்துவினால அழிக்கப்பட்ட போது, இந்த ஆசாரியர்கள் உடுத்திய உடைகளும் உடன்படிக்கை பெட்டியும் அந்த ஊரின் தும்மிம் போன்ற கற்களும் அந்த நூல்களும் என்ன ஆனது என்று நமக்கு தெரியல. ஒன்று, அது மண்ணில எங்கேயாவது புதைக்கப்பட்டிருக்கலாம். இந்நாள் வரைக்கும் அதை எடுத்து வெளியே யாரும் காட்டல. அதாவது இப்ப நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, அதுல செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு நமக்கு எண்ணம் வருது, செய்யாதே என்ற ஒரு நினைவு வருகிறது. ஏறக்குறைய இந்த ஏபோத்தினுடைய எண்ட்ல இருந்த அந்த ஊரிம் அந்த தும்மிம் என்ற அந்த ரெண்டு கற்கள் அவிதமான பதில்களை அவர்கள் கொடுத்திருக்கு. போகலாமா வேண்டாமா என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு யூதர்கள் மத்தியில அவர்களுடைய மதத்தின் அடையாளமாக ஆசாரியர்கள் மட்டுமே போடக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கருத்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கோ கிறிஸ்தவர்களாகிய நமக்கோ இந்த ஏபோத் என்ற அந்த கருத்து பேசப்படல. இது பழைய ஏற்பாடோடு நிறைவு பெற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படின்னால ஐயா, இந்த ஏபோத் மற்ற மதங்களில் இருக்குதா? அதாவது நம்முடைய இந்தியாவில் நம்முடைய இந்திய வரலாற்று எழுதினவர்கள் ஏகப்பட்ட குழப்பிடிகளை செஞ்சுருக்காங்க. அதனால் குறிப்பாக ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்த வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க 2000 ஆண்டுகள்னு, ஒரு சிலர் சொல்கிறாங்க 3000 ஆண்டுகள். ஆனால் இந்த ஆரியர்கள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டு கால லேவிய முறைமையின்படி அந்த ஆசாரியர்களுடைய ஒரு வழித்தோன்றல்களாக, அதை பின்பற்றுவர்களாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியர்களும் லேவிய முறைகளும் பலி முறையும் அக்னி வளர்ப்பதும் இந்தியாவுக்குள்ள வந்த ஆரியர்கள் மத்தியில் இருந்த பழக்கமா இருக்கு. அவர்களுடைய மார்க்கம் பலி மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்தியாவுக்குள்ள வந்த ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் ஆப்கானிஸ்தான் வழியாக, இப்பொழுது இருக்கிற பாகிஸ்தான் வழியாக, போலந்து கடவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்திருக்காங்க. வரும்போதே அவர்கள் ஆடுகளோடு தான் வந்திருக்காங்க. ஆக ஆடுகளை உண்பதும் ஆடுகளை பலியிடுவதும் அவர்கள் வழக்கமாக இருந்தது. அதனால அந்த ஆரியர்களை தான் இன்றைக்கு நாம் வந்து பிராமின் என்ற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம், பார்ப்பனர்கள் என்று சொல்கிறோம். அவங்களும் கூட ஒரு நூல் போட்டிருக்கதை நீங்கள் பார்க்கலாம், அதை வந்து பூநூல் என்று சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் காலத்து ஆசாரியில் போட்ட அந்த பூநூல் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அது வந்து தங்க இழைகளும் சிவப்பு இளநூல் பஞ்சிலான நூல்களும் உடையதாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதனுடைய எண்டில் வந்து கோல்டு இருந்தது. அது மாத்திரம் இல்லை, கோமேதக கற்கள் இருந்தது. அதெல்லாம் இதில் இல்லை. ஆனால் இந்த மக்கள் தங்களை அந்த வழித்தோன்றர்களாக நினைத்து, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு குறுக்கு பெல்ட்டு அவங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுதான் அதுன்னு நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. ஒரு யோசனை செய்து பார்க்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த புனித ஏபோத் என்ற இந்த நூலை பேரரசர்களுக்கு இந்த லேவியர்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா ராஜா ஆச்சே, அப்போது ராஜாவுக்கு இல்லாத ஒரு ஏபோத்தை இவன் போட்டுன்னு இருக்கானே அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். அது மாதிரி கொடுக்கலாமா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பைபிளில். அந்த மாதிரி இருக்குது. 2 சாமுவேல் 6:14 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இங்கே ஒரு தகவல் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை படிக்கும் போதே நமக்கு ஒரு கருத்து விளங்குது. ஆசாரியர்கள் பயன்படுத்தின சிவப்பு இளநூல் பஞ்சு நூலாகிய தங்க நூலாகிய அந்த ஏபோத்து இல்லை. இது இங்கே பாருங்க, சணல் என்ற வார்த்தை இருக்கு. ஆக அரசனை கூட அவனுங்க கவுத்துருக்கானுங்க. ஆனால் இந்தா வச்சுக்கோ, நீயும் போட்டுக்க. அதே போல் நம்முடைய நாட்டில்
இப்போ ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் எல்லாம் படிக்கிறோம், அவர்கள் யாரும் பிராமணர்கள் கிடையாது, ஆனால் அவர்களும் கூட இந்த நூலை போட்டிருக்காங்க. ஆக இங்கே வாழ்ந்த பிராமணர்கள் தங்களுக்கு மேலே இருந்த அரசனுக்கும் அவங்களும் இந்த பூநூலை வழங்கியிருக்காங்க, ஆனால் அவர்கள் பிராமணர்கள் கிடையாது. அதே போல் அந்த விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொற்கொள்ளர்களும் அந்த நூல் போட்டிருக்காங்க, தச்சு வேலை செய்கிற மர வேலை செய்கிறவளும் போட்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருந்த ஆரியர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அரசனுக்கும் பெரும் வேலைகளை செய்கிற இந்த தொழிலாளிகளுக்கும் பரிசாக கொடுத்துருக்காங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் அரசனை கண்டு பயந்து அவனுக்கும் ஒரு பூநூலை போட்டான், ஒரு ஏபோத்தை போட்டான். ஆனால் அது வந்து இவர்கள் போட்டிருந்த மாதிரி கிடையாது, அது வந்து சணல் நூலில் இருந்திருக்கு. அப்படி என்ன ஐயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கயிறு கட்டுதல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுங்க? இப்போது எந்த ஒரு கயிறும் பல நூற்றுக்கணக்கான நூல்களை முறுக்கி அதை சேர்க்கும்போது தான் அதை நம்ம வந்து கயிறுன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு கயிறும் நூற்றுக்கணக்கான இழைகளால் ஆன நூலை கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. இப்போ ஆரம்பம் முதலே மனிதர்கள் வந்து நூல் நூற்க கற்றுக்கொண்டிருக்காங்க, தைக்க கற்றுக்கொண்டிருக்காங்க, நூலை முறுக்கி வலிமையான கயிறுகளாக மாற்றியிருக்காங்க. உதாரணமாக ஆதியாகமும் 3:7 ஆதாம் ஏவாள் தாங்கள் மிருவாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை பறித்து தைத்து தங்களை மறைத்து கொண்டாங்கன்னு பார்த்தோம். அப்போது ஆரம்ப காலம் முதல மனிதர்கள் மத்தியில் நூல் போன்ற ஒன்று தைப்பதற்காக ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தப்பட்டு சேர்த்து. ஆமாம். அப்புறம் மனிதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்தோடு இந்த நூலும் புறப்பட்டு போகுது. இப்போ நம்ம போட்டிருக்க உடை வந்து ஆயிரக்கணக்கான நூல்கள் குறுக்கு நெடுக்கமாக போனதுனால்தான் இந்த உடை நமக்கு கிடைக்கிறது. உதாரணமாக அந்த ஜீன்ஸ் பாருங்கள், அது வந்து 6 பிளேன்றாங்க, அதாவது 6 நூல்கள் ஒரே நேரத்தில் நெய்யப்பட்டதுனால இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் அமெரிக்க நாட்டில் தயாரித்தாங்க. 600 நூல்கள் ஒரு பக்கமாக ஓடும்போது இன்னொரு 600 நூல்கள் இன்னொரு பக்கமாக செல்லும். அப்போ அவ்வளோ வலுவான கனமான ஒரு உடையாக அது மாற்றப்படும். காலப்போக்கில் நம்ம எல்லாருமே கயிற்றை பல வகையில் உபயோகப்படுத்துகிறோம். இப்போ மனிதன் வந்து வீடு கட்டுகிறான், ஆரம்பத்தில் ஓலை வீடுகளோ மர வீடுகளோ கட்டினான், அதை சேர்த்து இணைப்பதற்கு அவனுக்கு கயிறு தேவை. படகை கட்டினான், அதை சேர்த்து இணைப்பதற்கு கயிறு தேவை. ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் நாகரிகத்தினுடைய உச்சத்தை அவன் அடைய 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 அந்த நூல் என்ற கருத்து தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைவதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் ஃபைபர் நெட்டுன்றாங்க, அந்த ஃபைபர் நெட்டுன்றது அதுவும் ஒரு இழை தானே. அதனால் மனிதர்கள் நூலையும் திரித்த நூலாகிய கயிற்றையும் விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடாக வாழ்க்கை முழுவதும் இந்த காலத்திலும் முந்திய காலத்திலும் துவக்க காலத்திலும் எப்போதுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஏபோத் என்பது பரிசுத்தத்தின் அடையாளமாக ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இப்போ கழுத்தில் போடுற கயிறு ஏபோத் என்று வேதத்தில் ஆதாரம் இருக்கு சொல்றீங்க. இப்போ நான் சமீப காலமாக பார்க்குறேன், கையில் கயிறு கட்டுறாங்க, குறிப்பாக இந்த வாரத்தில் ரக்ஷாபந்தன் அப்படின்ற ஒரு பண்டிகையை கூட கயிறு கட்டுதல் கூட பண்டிகையாக கொண்டாடுறாங்களே, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த ரக்ஷாபந்தன் என்ற வார்த்தைக்குள்ளவே ரட்சிப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம், பந்தன் அப்படின்னா உறவுன்னு அர்த்தம். அதாவது இந்த ரக்ஷாபந்தன் வந்து இந்த வாரத்தில் கொண்டாடுறாங்க இந்தியா முழுவதும். இந்தியர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவர் வேறு நாட்டில் இருந்தால் கூட இதை கொண்டாடுறாங்க. அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இராணுவத்தில் வேலை செய்கிறவங்கள நம்ம மக்கள் போய் அவங்க கையில் கட்டுறாங்க, பிரதமருக்கு கட்டுறாங்க, நம்ம ஒருவருக்கு ஒருவர் கட்டிக்கொள்கிறோம். அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடக்குது, இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடுறவங்களுக்கு இது தெரியாது. அதாவது இந்தியாவுக்கு முகலாயர்கள் உள்ளே வராங்க,
முகலாய பேரரசுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராங்க. ஏறக்குறைய 400 ஆண்டுகள், ஏறக்குறைய இந்த 400 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் பெரும் புரட்சி ஏற்படுது, கலாச்சார புரட்சி ஏற்படுது. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மத தத்துவங்களையும் வழிபாடுகளையும் இங்கே கொண்டாடுறாங்க. ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய மத தத்துவங்களையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் இங்கே கொண்டாடுறாங்க. அப்போது இங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ், உள்ளே இருக்கிற இந்த மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த எதிரிகள் கையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இப்போ கூட திரைப்படங்களில் பார்க்குறோம், ஒரு பொண்ணை 4 பேர் துரத்திட்டு வரும்போது எதில் ஒரு வாலிபன் வந்தால் இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து அண்ணா என்னை காப்பாற்றுங்க அப்படின் போது பின்னால் வந்த 4 பேர் ஜர்க் ஆகிடுவோம், பயந்து அவன் ஓட ஆரம்பிச்சிருவானு. அதே தான் ரட்சா பந்தன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மதங்களில் இந்த மதத்தினுடைய கொடுமைகளில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வதற்காக. இங்கே அண்ணனும் தங்கையும் அவன் யாராக இருந்தாலும் அவனுடைய கையில் கட்டி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். ஆக்சுவலாக இப்போ நம்ம கட்டுறது வந்து ஒரு பண்டிகை முறையில் கட்டுறோம், நமக்கு இப்போ அந்த அவசியம் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் கட்டினதனுடைய நோக்கம் வந்து டு சேவ் மீ, என்னை ரட்சியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நீர் என்னுடைய அண்ணன், நீங்கள் என்னுடைய தம்பி, நீங்கள் என்னுடைய அப்பா என்ற ஒரு உறவை சொல்வதற்காக அவர்கள் அதை கட்டியிருக்காங்க. ஆனால் அது காலத்தால் இந்த 400 ஆண்டுகளில் மருவி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு வகையான பண்டிகை போல மாறி நமக்கு எதிரியே இல்லைன்னா கூட ஒரு வழக்கத்தின்படி கட்டுறாங்க. இப்போ அதில் ஒரு சின்ன லாபம் என்னன்னா, இந்த ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை துரத்திக்கிட்டே இருப்பானுங்க காதல் பண்ணுவதற்கு, பெண் பிள்ளைகள் சுலபமாக இந்த நாளில் யாரார் ஆமாம் யாரார் பிடிக்கலையோ அவங்க கையெல்லாம் பிடிச்சி நீ எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆக சமுதாய புரட்சியாகவும் இந்த ரட்சாபந்தன் பயன்படுவதை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஐயா, பைபிளில் இந்த கயிறை பற்றி ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது ஆதாரங்கள் இருக்குங்களா? இப்போது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விஷயத்தை முதல்ல சொல்கிறேன். திருமணத்தில் தாலி கட்டுறாங்க, அந்த தாலி பரிசுத்தத்தின் அடையாளமும் உறுதியின் அடையாளமும், மரணம் வரைக்கும் இந்த கல்யாணத்தில் ரெண்டில் ஒருவர் சாகிற வரைக்கும் ஒரு உடன்படிக்கையாக அந்த கயிறு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக அந்த கயிற்றுக்கு மஞ்சள் ஒன்று கொடுத்துருக்காங்க, மஞ்சள் வந்து ஒரு மகிமையை காட்டுது, மகிழ்ச்சியை காட்டுது. அதனால்தான் பெண்கள் வந்து அவர்கள் எவ்வளோ பெரிய படிப்பாளிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் திருமண உறவுக்குள்ளே வரும்போது ஒரு கயிற்றை கழுத்தில் கட்டியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், வாழ்க்கையின் அடையாளம். இப்போது தாலி கட்டின ஒரு பெண்ணை ஒரு வாலிபன் பார்த்த உடனே அவள் திருமணமானவள் என்று அவனை புரிந்து கொள்கிறான். அப்போது சமுதாயத்தில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. இப்போ தாலி இறங்கிய ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவள் மொக்கையாக நிற்கிறாள், இவள் விதவை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அப்போது கயிறு என்பது சமுதாய வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு ஒரு வெளிப்பாட்டை காட்டக்கூடியதாக இருக்கிறது, ஒரு அடையாளத்துக்காக. அதனால் திருமணத்தின் போது வருகிற ஹோலி மேட்ரிமனின்னு சொல்கிற திருமண சடங்கில் நம்ம பயன்படுத்துகிறோம். கூடுதலாக இந்த கயிறை கட்டும்போது 3 முடிச்சு போடணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு 1000 காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க, சொல்கிறவங்கெல்லாம். ஏ 3 முடிச்சு ஏன் போட சொல்கிறான்னா, நம்மளால 1 முடிச்சு போட்டான்னா அந்த தாலி கீழே அவுந்து கீழே விழுந்துடும், அதில் கட்டி இருக்கிற தங்க காசு போன்ற ஒரு தாலி தொலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக தான் ஆமாம் 3 முடிச்சு போடு, 3 போடு, 4 போடு, இல்லை 2 கூட போடு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தாலி கழண்டு விடாதபடிக்கு போடு, அவ்வளோதான் பிரச்சனைங்க. ஆகவே இந்த கயிறு என்பது மதத்தோட சமுதாயத்தில் ஒரு அடையாளமாக உடன்படிக்கையாக மனிதனோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஐயா, கழுத்தில் கயிறு கட்டுற பற்றி ரொம்ப அழகாக விவரித்து சொன்னீங்க, கையில் கூட கயிறு கட்டுறாங்க, எப்போ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பைபிள் காலத்தில்
யாக்கோபனுடைய ஒரு மகன் யூதா, யூதாவுடைய மனைவி ஒருத்திக்கு ரெட்டை குழந்தைங்க. அவங்க பிரசவம் ஆகிற காலத்தில் முதல்ல ஒரு குழந்தை வெளியே வருது, கை மறுபடியும் உள்ளே இழுத்துக்குச்சு. அப்புறம் இப்படி போராட்டம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கை வெளியே வருது. அப்போது அந்த மருத்து வச்சு ஒரு கருத்து சொல்லணும், ரெட்டை பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவை யார் சின்னவை யார்னு சொல்லணும், கண்டிப்பாக அவ்வளோ சின்ன மைன்யூட்டாக சொல்லணும். அதனால் அவள் என்ன பண்ணியிருக்காங்க, குழந்தையினுடைய கையில் ஒரு சின்ன சிவப்பு நூலில் கட்டிட்டாங்க, அது உள்ளே எடுத்துக்கிச்சு. ஆனாலும் முதல்ல வந்தவன் யாரு அப்படின்றத அந்த சிவப்பு நூல் வந்து காட்டி கொடுத்தது. இந்த கருத்து ஆதி ஆகமும் 38:27 அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பிள்ளை பெறும்போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதாவது ரெண்டு பசங்க, ஒருத்தன் பேர் வந்து பாரிஸ், இன்னொருத்தன் பேர் வந்து சேரா. இப்படி அவங்க அப்போது குழந்தைகளுக்கு கைகளில் ஒரு கயிறு கட்டுதல் ஒரு மருத்துவ விஞ்ஞான ரீதியாக அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஏராளமாக ஒரு நாளைக்கெல்லாம் பிறந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கையில் ஒரு டோக்கன் கட்டி இது யாருடைய குழந்தை, எந்த என்னைக்கு பிறந்தது, இந்த டேட்டை அவங்க கையில் கட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆக மனிதர்கள் குழந்தையாக இருக்கும்போது தங்களை அடையாளப்படுத்தவும் பிறந்த தேதியை காட்டவும் அவர்களுக்கு கைகளில் கயிறு கட்டப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்தியா போன்ற நம்முடைய நாட்டில் ஜாதியை முன்னிறுத்தி நான் இந்த ஜாதின்னு காட்டுறதுக்காக கைகளில் கொத்தாக கயிறு கட்டி வச்சுருப்பான். இன்றைக்கும் நீங்கள் தொலைக்காட்சிகளில் மற்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள், எதுக்காக இவங்க கயிறு கட்டியிருக்காங்க? சாதாரண ஆள் மட்டும் இல்லை, மந்திரிகள், பெரிய படித்த மேதாவிகள், ராக்கெட்டில் அங்கே வேலை செய்கிற விஞ்ஞானிகள், இந்தியாவிலேருந்து வெளியே போய் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை செய்கிற பெரும் அதிகாரிகள், மாணவர்கள், அவங்கெல்லாம் கூட கையில் கயிறு கட்டியிருக்காங்க. இந்த கயிறு கட்டுதல் என்பது சாதியினுடைய கர்வம் அடையாளமாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நாங்குநேரி என்ற ஒரு பகுதியில் பள்ளியில் இருந்த பிள்ளைகள் கயிறு கட்டினவர்கள் கயிறு கட்டாதவர்களை இழிவாக நினைத்து ஒரு பையனை அடிச்ச கொண்டுட்டான். இப்போது கயிறு கட்டினவர்கள் சமைச்சாதான் நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் ஒரு ஜாதி வருது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கயிறு இல்லை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மேலே பட்டியல் இனத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு வெவ்வேறு வண்ணங்களில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் ஆண்கள் அதை குறித்து சிந்திக்கணும், வெக்கப்படணும். பெரிய பெரிய மனிதர்கள், அவர்கள் மந்திரிகளாக இருக்காங்க, முதல்வராக இருக்காங்க, அவர்கள் தங்களுடைய ஜாதியின் அடையாளத்தை கயிற்றின் வழியாக காட்டுறாங்க. இதை நான் சொல்வதுக்கு வருந்துகிறேன். ஒரு கால அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மழுப்பலாம். நீ எவ்வளோ மழுப்பினாலும் அது ஜாதியின் அடையாளம். ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு சமூக நீதியை பேசுகிற மக்களுக்கு ஏன் இந்த அடையாளம்? உன்னை ஏதோ ஒரு மதத்தில் சொல்லிட்டு போ, நீ மதத்தோடு போனால் பரவாயில்ல, நீ மறுபடியும் ஜாதியை தோன்றதுனால்தான் இந்த நாட்டில் இந்த மாதிரியான ஒரு இழிவு நிலை தீண்டாமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வெட்கத்துக்குரியது, தலைகுனிவுக்குரியது, நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்தை அவமானப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஐயா, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கென்று ஏதாகிலும் ஒரு கயிறு இருக்குங்களா? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கென்று ஒரு கயிறு கிடையாது. ஆனால் ஒரு உவமையாக உதாரணமாக சொல்லலாம், அன்பின் கயிறு. இந்த இடத்துல ஒரு உறுதியான பயன்படுத்தக்கூடிய கயிறை பற்றி பேசலை, உதாரணமாக பேசுகிறோம். பார்க்க முடியும் ஐயா, அதுதான் அன்பு. அன்பு எப்படி பார்க்க முடியும்? அன்பின் கயிறு. இப்போ ஓசியா 11:4 பாருங்கள், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை இழுத்து போடுகிறவர்களை போல் இருந்து
அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கடவுள் மனிதர்களை எவ்விதமாக வழி நடத்துகிறார்? ஆகாரம் கொடுத்து நம்முடைய அடிவிந்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் கயிறுகளால் அவர் நம்மை இழுத்து சுகமாக்குகிறார். அதனால் புதிய ஏற்பாட்டில் அன்பு தான் நம்மை இணைக்கும் கயிறாகவும் பாலமாகவும் பேசப்பட்டிருக்கு. அன்பு என்ற அந்த கயிற்றின் கீழே தான் நீங்களும் நானும் வாழக்கூடியவர்களாக இருக்கோம். அதாவது லவ் இஸ் இன்விசிபிள் கார்டு. அன்பு என்பது கண்ணால் பார்க்க முடியாத கயிறு. அந்த கயிற்றால் நம்மை ஆண்டவர் கட்டியிருக்கார். சபை அன்பு சபையானது அன்பின் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கு. கணவன் மனைவி அன்பின் கயிற்றினால் கட்டப்பட்டிருக்காங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் என்ற அந்த இடத்துல அன்பின் கயிறினால் கட்டப்பட்டிருக்காங்க. அன்பின் கயிறினால் காண முடியாத அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் சாதிய அடையாளங்களை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய அடையாளங்களை கிறிஸ்தவம் எப்போதும் போதிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட கயிறுகள் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. இன்றைக்கும் இந்த நாகரிக உலகத்தில் இந்த மந்திர மாயம் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வித்தை செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தாயத்துகள் விற்கிறாங்க. அதெல்லாம் ஒரு கயிறு தானே. இதை வாங்கி கயிறில் கட்டு, முண்டாவில் கட்டு, கழுத்தில் கட்டு, இடுப்பில் கட்டு, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருக்கும் இருக்கும். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். அதாவது நியூட்ரல் ஜெண்டர், அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொல்கிறவங்க திருநங்கைகள், அவர்கள் தங்களை அடையாளம் காட்டுவதற்கு காலில் ஒரு கருப்பு கயிறு கட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் ஏபோத் கயிறை பற்றியும் அதனுடைய வரலாறு பற்றியும், புதிய ஏற்பாடு போதிக்கிற அன்பின் கயிறை பற்றியும் மிகவும் விவரமாக தெளிவாக எனக்கு மாத்திரமல்ல உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?